Hi friends, I'm R. Prasanna, professional photographer and photo mentor. Welcome to our YouTube channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். ஆரியோட ஆர்பிட்டர் அப்படிங்கிற லைட் ரொம்ப வந்து இப்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபில்ம் மேக்கர்ஸ் சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து இருக்க லீடிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணி இப்போ வந்து இந்த லைட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லைட் இது. ஸோ அந்த லைட் இன்னைக்கு நம்ம அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம லோட்டஸ் சினி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் கே கே நகரில். ஸோ அவங்களோட லிங்க் அந்த நேம் எல்லாமே நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஆர்பிட்டர் அப்படிங்கிற லைட் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஏரி அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா சினிமா ஃபீல்டில் வந்து தெரியாது, இந்த ஏரிங்கிற பேர் தெரியாத ஆட்களே கிடையாது. அதாவது ஒரு 100 வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்க. கேமராஸாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும் சரி, ஏரிங்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனி. ஸோ அவங்க வந்து இந்த எல்இடி லைட்ஸில் வந்து இப்போ வந்து இந்த ஆர்பிட்டர் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைட்டோட ஃபீச்சர்ஸாக தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து லோட்டஸ் சினியோட எக்யூப்மெண்ட்ஸோட மிஸ்டர் மோகன் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு ஒரு ஒரு விஷயமா வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் ஹலோ. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து இன்றைக்கி இந்த ஆர்பிட்டர் பற்றி பயங்கர பரபரப்பான ஒரு லைட்டாக இருக்குது. ஸோ இந்த லைட் பற்றி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி வந்து இது யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி புது விஷயங்கள் வந்து இந்த லைட்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சார். ஓகேவா, நீங்கள் பண்ணுறீங்களா? ஹாய், ஐ மோகன் ஃப்ரம் லோட்டஸ் இன் எக்யூப்மெண்ட்ஸ் சென்னை. லோட்டஸ் இன் எக்யூப்மெண்ட்ஸ் சென்னை இப்போ பார்த்தீங்கன்னா மும்பையில் மும்பை பெஸ்ட் கம்பெனி சார். ஒரு 10 இயர்ஸாக மும்பையில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து சென்னையில் லோட்டஸ் இன் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கு. ஸோ இந்த லைட் பார்த்தீங்கன்னா ஆரி ஆர்பிட்டர் எல்இடி சார். ஸோ இது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நியூவாக லான்ச் பண்ணியிருக்க லைட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில். நம்ம சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு ஒன் ஆஃப் த யூசர் ஃப்ரெண்ட்லி லைட்டாக இருக்கும் இது. ஸோ ஆர்பிட்டர் பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அல்ட்ரா பிரைட் எல்இடி லைட் சார், டைரக்ஷன் எல்இடி லைட்டு. ஸோ இட் கம்ஸ் வித் வந்து சேஞ்சபிள் ஆப்டிக்ஸ் சார். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி, 15 டிகிரி அண்ட் 60 டிகிரி ஆப்டிக்ஸ் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் டைம் வந்து இதை வந்து ஒரு சாஃப்ட் பாக்ஸ் போட்டு ஒரு பேனல் லைட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதுக்கு ப்ரொஜெக்ஷன் லென்சஸ்லாம் வருது. ஒரு 15 டிகிரி, 25 டிகிரி, 35 டிகிரி அந்த பீம் ஆங்கிளில் ப்ரொஜெக்ஷன் லென்ஸ் வருது. ஸோ நீங்கள் அது ஒரு தியரட்டிக்கல் லைட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த லைட் வந்து இப்போ வந்து ஒரு லென்ஸ் கேப் கவர் பண்ணி வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த எல்இடி உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ இந்த லைட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா எக்ஸகன் ஷேப் லைட் இன்ஜின், 6 கலர் எல்இடி லைட் இன்ஜின் இது. ஸோ அல்ட்ரா உங்களுக்கு அந்த அல்ட்ரா பிரைட்னஸை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லைட் இன்ஜின் கொடுக்கும். ஸோ நான் இப்போ ஆப்டிக்ஸ் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஆர்பிட்டரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 30 டிகிரி ஓப்பன் ஃபேஸ் ஆப்டிக்ஸ் இது. ஆர்பிட்டர் என்னென்னா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்டிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு அக்சசரி மவுண்ட் பண்ணால் மட்டும்தான் லைட் ஆன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்லி அந்த 30 டிகிரி ஆப்டிக்ஸை நான் இன்சர்ட் பண்ணிக்காங்க. ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணால் அட்டாச் ஆகிடும். நெக்ஸ்ட்லி 60 டிகிரி ஆப்டிக்ஸ் இருக்குது, ஓப்பன் ஃபேஸ் ஆப்டிக்ஸ். அண்ட் 15 டிகிரி ஆப்டிக்ஸும் இருக்குது. அண்ட் ஆல்சோ கம்ஸ் வித் த ப்ரொஜெக்ஷன் லென்சஸ் சார், 15 டிகிரி, 25 டிகிரி, 35 டிகிரி. ஸோ இதை வந்து நம்ம எல்லாமே வந்து இந்த குயிக் லைன் மவுண்ட் அடாப்டரில் அடாப்ட் பண்ணால் தான் இந்த லைட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஆர்பிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 வாட்ஸ் மேக்ஸிமம் அவுட்புட் லைட்டட் சார். ஸோ இந்த ஆன்போர்ட் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இது வந்து டிட்டாச்சபிள் டைப்பு. ஸோ இது ஆன்போர்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அட் சேம் டைம் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் கேபிள் மூலமாகவும் இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஆரி ஆர்பிட்டரோட கண்ட்ரோல் பேனல். நம்ம ஒயர்ட் மோடில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8 கலர் மோட்ஸ் இருக்குது. இது சிசிடி மோடில் நம்ம பார்க்கலாம். கலர் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 2000 to 20,000 Kelvin கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு கெல்வின் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். வார்ம் டூ கம்ப்ளீட்லி டே அண்ட் கூல் ப்ளூக்கு. ஸோ நெக்ஸ்ட்லேயே வந்து HSI மோட். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் மோட். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூ சேச்சுரேஷன் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் ஹியூ சேஞ்ச் பண்ணுறத பார்க்கலாம். உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் அங்கே தெரியும். ஜெல் செலெக்ஷன் இதில் இருக்குது. ராஸ்கோ லீ ஜெல்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஜெல்ஸ் சேஞ்ச் ஆகிறது நீங்கள் அங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த ஆர்பிட்டரில் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வெதர் ப்ரூஃப் ஃபிக்ஸ்சர் இது. அட் சேம் டைம் இது பார்த்தீங்கன்னா இன்பில்ட் CRMX டிரான்ஸ்மீட்டரு. ஸோ நீங்கள் ரிசீவர் எதுவும் போட தேவையில்லை. இந்த ரிசீவர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர்ஸ்க்கு ஒர்க் ஆகும். நீங்கள் DMX-ல கனெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கண்ட்ரோலரும் ப்ளஸ் DMX கண்ட்ரோலர் ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஆப் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆரி ஸ்டெல்லார்ன்ற ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆன்போர்டில் இருக்க ஸ்லாட்ஸை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா செகண்டரி சாஃப்ட்வேர் அப்டேட் ஆப்ஷனு. ஸோ இது நம்ம C-Type-PIN, நம்ம USB Type-PIN இதெல்லாம் எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்க்காகவும் ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறது. ஸோ DMX-IN, DMX-OUT, 5-PIN DMX XLR PIN வருது. ஸோ லேண்ட் கனெக்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் பேட்டரியிலையும் இந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணலாம். பேட்டரி இன்புட் பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் இன்புட்டு. ஸோ நீங்கள் 48 வோல்ட் இன்புட் பேட்டரி போட்டு நீங்கள் ஒரு 1.5 hours, 2 hours அந்த ரேஞ்சில் நீங்கள் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேசி செயின் ஆப்ஷன். இதில் வந்து நீங்கள் செவரல் ஆர்பிட்டர்ஸை கனெக்ட் பண்ணி சேம் கண்ட்ரோலரில் எல்லா லைட்டையும் நீங்கள் சேமாக கண்ட்ரோல் பண்ணலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏரியோட ஆர்பிட்டரை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது இன்குயரிஸ் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லோட்டஸ் இனி எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களோட நேம் அப்புறம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுவோம். பாய்.